மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் சிலம்பாட்டத்தை நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பெண்களோட ஒரு திறமை, காலையில் எழுந்திரிச்சு மார்கழி மாதம், இப்போ நம்ம தைப்பொங்கல், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோலம் போடுறாங்க. இந்த கோலத்துக்கு வந்து கோலங்கிற போது அசால்ட்டாக நம்ம கிராமத்தில் கோலம் போடுறது வந்து நிறையா இருக்குது. இது போய் நகரத்துக்கு போய் நிறையா பேர்த்துக்கு பழகணும் ஆசைப்பட்றேன். நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் வெளிநாட்டுக்கு வரையும் போகணும் ஆசைப்பட்றோம். ஆனால் அந்த கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பெண்கள் எப்படி கோலம் போட்டு எப்படி அழகாக வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன் சொல்லட்டுங்களா, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த கோலத்தை போடுறாங்கல்ல, அதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து போட்டிருக்காங்க கோலத்தில், வெள்ளையாக இருக்கிறது அரிசி மாவு. அந்த அரிசி மாவையும் சீனியுமே போட்டிருக்காங்க, சீனி கலர் பொடியில் சீனி கலந்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்பு ஒரு எறும்பு வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த பொருளை வந்து சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு குளித்து அந்த கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறந்தே வந்து நம்ம கிராமத்து பக்கம் இருக்க பெண்கள் வந்து கோயிலுக்கே போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தெருவுக்குள்ளே யார் நடந்து வந்தாலும் சரி அந்த கோலத்தை பார்க்கும்போதே நல்லா சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் வந்து நடக்கிற விசேஷம் என்னென்னா பொங்கல் இதுக்குத்தே நம்ம கோலம், ஆனால் இங்கே வந்து டெய்லி இந்த மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி வரலாம். ஏன்னா இப்போ நிறையா பேர் ஏன்னா கோலங்கள் வந்து இப்போ மறக்க ஆயிடுச்சு. கம்ப்யூட்டரில் வந்து கோலங்களை கற்றுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. முன்னாடிலாம் இது இத்தனை புளி கோலம், இத்தனை புள்ளியில் வந்து போடணும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பாட்டிகிட்ட கூட கேட்டேன் கோலம் போடுறதுல என்ன விசேஷம்னு கேட்டேன். கோலம் போடுறதுல உடல் பயிற்சி இருக்காமா, இந்த குனிஞ்சு போடுறது, இந்த கோலங்களை போட்டு குனிஞ்சு நிமிந்து பழபடி இந்த பக்கம் வரும்போது இப்படி குனிஞ்சு இப்படி போட்டு இப்படி நிம்முறது வந்து அதுலேயுமே ஒரு வயசானவங்களுக்கு வந்து ஒரு உடல் பயிற்சி இருக்குது. அதுக்குத்தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் வந்து நம்மளை கோலம் போடுறதுக்கு வந்து பாட்டி இவங்க வந்து இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இனி வர உங்கள் வீட்டுக்கு வர மருமகளாக இருக்கும், இல்லை என் தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வரும்போதும் சரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இந்த கலாச்சாரத்தை வந்து. ஏன்னா இப்போ கூட படித்த பிள்ளைகளாக இருக்குது, படித்த பிள்ளைகளை நான் பாராட்டுறேன். ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம படித்த பிள்ளைகளும் இந்த காலேஜ் போகிற பிள்ளைகளும் நம்ம நோட்டை எடுத்து நம்ம பாட்டியோட வரலாறையும் நம்ம அம்மாவோட வரலாறையும் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுவாங்க. எப்படி பொங்கல் வைக்கிறாங்க கூட தெரியாமல் இருக்குது. நம்ம பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்னு கோலத்தை போட்டுட்டு அதுக்கு நடுவில் அடுப்பை வச்சு பொங்கலை வச்சு ரெண்டு பக்கம் கரும்பு வாங்கி மூங்கி குச்சி வாங்கி மஞ்சக்கிழங்கு வாங்கி அதை வச்சு போட்டோம்னா நம்ம வீட்டு குடும்பம் வந்து நல்லா இருக்கும். இந்த கோலங்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். கையில் இருந்து விரலில் இருந்து இப்படி இருக்குல்ல, இந்த விரலில் இருந்து இப்படி போடும்போது கை விரல் நம்மளுக்கு ஒரு உடல் பயிற்சி. நம்ம குளிஞ்சு கோலம் போடுறதுக்கு அது ஒரு உடல் பயிற்சி. ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெண்களுக்கு ஒரு வீரம் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த மாதிரி கோலங்கள் பொங்கச்சட்டி தண்ணி எடுக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீரம் இருக்கிறதுனால தான் அவங்க பெண்களை வந்து நம்ம மதிக்கிறோம். அப்படியே வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. இப்போ வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தான் நம்ம டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மறந்துடக்கூடாது, யார் மறந்துடக்கூடாது. இதிலேருந்து அருண் என்ன சொல்ல வரையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் எந்த இதாக இருந்தாலும் வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து ஏன்னா என் மக்கள் என் தமிழ் மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா, இதுதான் நம்ம உண்மை. எல்லோரும் பார்க்கணும்யா, எல்லோரும் பார்க்கணும். இதை வந்து யாரும் தள்ளி விட்டுறக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது. என்ன சொல்ல வரேங்கிற விஷயமும் உள்ளே போய் உங்கள் மனசில் போய் சேரணுங்கிறக்காண்டி தான் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்கய்யா. எனக்கு வந்து நாலு பேர்த்துக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படல. ஏன்னா ஒரு மூணு பேர் பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக நினைக்கிறவேன், அதுதான் எனக்கு. அந்த மூணு பேருங்கிறது 3000 பேர் ஆகணும், அந்த 3000 பேர் 3,00,000 பேர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இதே நம்ம சந்தோஷம். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஹலோ.